டாக்டர் ப்ளீஸ் உங்களுக்கு நான் சொல்றது புரியல நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர் ஆனா ஒரு விஷயம் நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் உங்களை கடவுளா பார்க்கறாங்க என்ன நீங்க உயிரை காப்பாத்துறவங்க மட்டும் இல்ல என்ன நீங்க சின்ன சின்ன குட்டி உயிர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரவும் செய்றீங்க சோ நீங்களே சொல்லுங்க ஒரு உயிரோட வேல்யூ உங்களை விட யாருக்காவது அதிகமா தெரியுமா இல்லல நீங்க ஒரு பொண்ணுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க ஆனா நீங்க செய்யறது உதவி இல்ல நீங்க அவளோட கையில ஒரு ஆயுதத்தை கொடுக்கறீங்க அத வச்சு அவ ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியோட சந்தோஷம் மொத்தத்தையும் அழிச்சிருவா டாக்டர் ரிஷப் சருக்கு இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் வேணா முடிஞ்சிருக்கலாம் ஆனா அவரோட கல்யாணத்தை நம்மளால தடுக்க முடியும் ஒருவேளை ஷர்லனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரத்தை நாம அவங்க ஃபேமிலிக்கு காட்டினா இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை டாக்டர் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு ப்ளீஸ் நீங்க மட்டும் எனக்கு இந்த உதவி பண்ணீங்கன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்துடலாம் நீங்க ப்ளீஸ் எனக்கு அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்பதான் என்னால இந்த ஃபேமிலி அழியறதுல இருந்து காப்பாத்த முடியும் இங்க பாரு பிரீதா நான் ஒரு பொண்ணு எனக்கும் உன்னோட நிலைமை நல்லா புரியுது எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட செக்அப் பண்ண வந்தாலே அந்த பொண்ணா இருந்திருந்தா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நிஜமாவே இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஓ காட் இந்த டாக்டர் ஏன் இப்ப பேச்சு மாத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றது வெளியே போய் தடுக்கவா அப்படி பண்ண பிரீத்த கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல இல்ல அப்படி பண்ணனா நான் முழுச மாட்டிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஸ்டூபிட் பிரித்வி அவனையும் இந்த நேரம் பார்த்து காணும் ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னால என்னோட பேஷன்ஸோட டீடைல உங்களுக்கு சொல்ல முடியாது என்னால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது இந்த டாக்டர் எனக்கு உதவி செய்ய தான் நினைக்கிறாங்க ஆனா அவங்க ப்ரொஃபஷனோட ரூல்ஸ் தான் தடுக்குது எனக்கு எல்லாம் புரியுது டாக்டர் ஐ நோ தட் இந்த ப்ரொஃபஷனுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு எந்த ஒரு பேஷண்ட்டை பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஆனா நீங்க ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்டோட கேஸை டிஸ்கஸ் பண்ணலாம்ல நானும் டாக்டர் தான் நீங்க இந்த கேஸ பத்தி என்கிட்ட ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கேஸோட எல்லா டீடைலும் சொன்னா நான் உங்களுக்கு இந்த கேஸ பத்தின எல்லா டீடைலும் தரேன் சரியா இப்படி பார்த்தா எந்த ரூல்ஸையும் மீறின மாதிரி இருக்காது எஸ் எனக்கு என்னமோ நீங்க சொல்றது சரிதான் படுது என்கிட்ட போய் சொல்லாத கதை சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காத நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லிடு நீ ஷெர்லின் கூட தான் இங்க வந்திருக்க விடு என் காலரை விடுன்னு சொன்னேன் நீ இப்போ ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு இருக்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் வீடு இல்லை இங்க எதுவும் பார்ட்டியும் நடக்கல நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு எந்த கூத்தம் அடிக்க முடியாது அதை நான் பொறுத்துக்கிட்டும் இருக்க மாட்டேன் அதனால தான் சொல்றேன் அப்படியா நீ இப்போ மரியாதையா என்னோட காலரை விடு நான் சொல்றது ஒன்று கேக்குதா என்ன பண்ண முடியும் நாள அப்படி என்ன பண்ணுவ சொல்லு சொல்லுவா போலீஸ் ஒரு ரவுடி கிட்ட என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன் ஹாஸ்பிட்டலில் என் கூட அடிதறி பண்ண குற்றத்துக்காக முன்ன நான் உள்ள தள்ளிடுவேன் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் ரைட் நவ போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து உன்னை செம்மையாக அடிப்பாங்க ஓ ரியலி ஹேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன் பணத்தை மிச்சம் பண்றேன் போலீஸ நானே இங்க வர சொல்றேன் இப்ப இங்க எவ்வளவு பெரிய காமெடி நடக்குதுன்னு பாரு இவன் போலீஸ்க்கு போன் பண்ணக்கூடாது போலீஸ் வந்தா என்னோட மொத்த ஹிஸ்டரி சீட்டோடையும் வந்துருவாங்க ஃபுல் டீடைல்ஸோடைய என்னோட உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் என்னோட கடந்த காலம் யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க வந்தா என்னோட எல்லா உண்மையும் வெளியே வந்துருமே இல்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன் நான் இந்த கில்லி தண்டா பிளேயரை எப்படியாவது தடுத்தே ஆகணும் இங்க பார்க்கறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி சண்டை போடுறதுனால எதுவும் ஆகாது நானும் கூட சண்டை போட விரும்பல இப்படி சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லு நத்திங் சரி என்ன விடு நம்மளுடைய லவ் பான்ஸ் நம்மளுக்கு நெருக்கமானவங்களை பத்தி யோசி அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆவாங்க நாம இப்படி சண்டை போடுறோம்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க சொல்லு நான் ரொம்ப அதிகமாக கவலைப்படுறது ஒருத்தர் மட்டும் நினைச்சுதான் ஏன் பிரீதா பிரீதாவோட பேர் கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது பிரீதா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட நாம ஷெர்லினை பத்தி பேசிட்டு இருக்கோம் பிரீதாவை பத்தி இல்லை ஓகே நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன்
That's it. நான் வந்து என்ன வந்து என்ன நான் வந்து என்ன உன் முகத்தை பாறா என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உன் முகத்துல எந்த அளவுக்கு ஷாக் இருக்குன்னு போய் கண்ணாடிய பாரு அதை விட்டுட்டு என்ன முட்டாளாக்க பார்க்காத நீ யார்கிட்ட கதை சொல்ற என்கிட்டயா நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது கவனமா கேளு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில பதில் சொல்ல எஸ் ஆர் நோ நீ ஷேர்லின்காக வந்தியா இல்லையா சொல்ல நீ எந்த அளவுக்கு கேவலமான மனுஷன் எனக்கு நல்லா தெரியும் புரியுதா சரி அதெல்லாம் போட்டும் பழைய கதை இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா கேட்டுக்க நீ இப்போ இங்க எதுக்காக வந்த ஷேர்லினை கூட்டிட்டு இங்க வர்றதுக்கு என்ன காரணம் ஹாஸ்பிட்டலில் உனக்கு என்ன வேலை நான் சொல்லட்டுமா ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மெட்டர்னிட்டி டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க எதுக்கு கூகுளியை போடுற எனக்கு அதுவும் ஆட தெரியும் உன்னோட யோசனை எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நீ எப்படி எப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் நானும் ஷேர்லினும் ஐயோ நான் ஷேர்லினோட எதுக்காக இங்கே வரப்போகிறேன் அவங்க எனக்கு யாரு நத்திங் அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது ஒருவேளை உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க வந்திருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அவங்க டாக்டர் பார்க்கணும்னா ஏன் கூட ஏன் வரப்போறாங்க நான் ஏன் அவங்க கூட வரப்போறேன் அவங்க அவங்க ஃபியான்சி அதாவது உங்கள் அண்ணன் ரிஷப் கூட தானே வந்திருக்கணும் நான் ஏன் வரப்போறேன் நான் எதுக்கு வரப்போறேன் சொல்லு உன்னோட அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஏன்னா ஷேர்லினுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அப்பனே நீ தான் என்ன நீ உளர்னதெல்லாம் போதும் நான் எவ்வளோ நேரம் உன் பேச்சு கேட்கறது என் மேலே தப்பான பழியை போட நீ ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணுறதில்லை யூ ஆர் சிக் என்னை சந்தேகப்படுற நோய் உனக்கு வந்திருக்கு நீ எல்லார் முன்னாடி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற நீ என்ன பெரிய ஹீரோ நிரூபிக்கணுமா பட் ஸோ சேட் உன் கையில் எதுவுமே இல்லை போல இருக்கே நீ ஜஸ்ட் ஒரு ஜீரோ இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா ஏன் தெரியுமா ஏன்னா ப்ரெக்னன்சிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது உன்னால் தப்பிக்கவே முடியாது இந்த விஷயத்தை எப்படி ப்ரூவ் பண்ணி எப்படி எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் உன்னோட இந்த கேவலமான முகத்தை எல்லாரும் முன்னாடி நான் வெளிப்படுத்துவேன் என் கூட வா என் கையப்படு டே வாட வா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எல்லா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க என் மூளை சூடாச்சுன்னு வச்சுக்க உன்ன நான் இங்க ஓவரா பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா ஷர்லினோட பேரு மெட்டர்னிட்டி பேஷண்ட்ஸ் இல்லையா எஸ் டாக்டர் ஐ திங்க் நான் எந்த ஷர்லினை பத்தி சொல்றேனோ அதே ஷர்லினை பத்தி தான் நீங்களும் சொல்றீங்க நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க ஷர்லின் பிரெக்னண்டா என்ன அதை விட எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியணும் அந்த குழந்தைக்கு அப்பா யாரு நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா அவ இங்க வந்தானா நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா டாக்டர் இந்த கேஸோட ஃபைல் இருக்கா இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க அப்புறம் கூட பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் டேமிட் இந்த டாக்டர் என்னதான் செய்ய போறா என்ன என் கூட வாங்க கரணும் பிருத்வியும் சண்டை போடுறாங்க அண்ட் பிருத்வி இப்படி கரண் கண்ணில் பட்டான் இப்போ என்னாகுமோ தெரியலையே அண்ட் இந்த டாக்டர் வர ஓத்திரத்துக்கு இவ்வளோ மோடர் பண்ணிடலாம் போல இருக்கு ஏய் என்ன விடு எனக்கு விடுன்னு சொல்கிறல்ல ஏய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு நல்லா நிரூபிச்சு
உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? நீங்க இங்க எப்படி? நல்ல வேளை. பிரீதா நல்ல வேளை நீங்க இங்க கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவர் என்ன இரிட்டேட் பண்ண ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கிறது இல்ல. அண்ட் ஹி இஸ் சோ இரிட்டேட்டிங். என் கைய புடிச்சிட்டு அதுவும் ஹாஸ்பிடல்ல இங்க வா அங்க வான்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு கேவலமா நடந்துக்கறான் தெரியுமா? பிரீதா இவன் சரி சரி அமைதியா இரு அமைதியா இரு. பிருத்வி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. கரெக்ட் கேளு, நல்ல கேளு, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். கேளு, என்ன சொல்லணும் கேளு. கேக்கணுமா? நீ இந்த ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு, பதில் சொல்லு. நான் இந்த ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேனா என்ன அர்த்தம்? ஏன் நான் ஹாஸ்பிடலுக்கு வரக்கூடாதா? ஹாஸ்பிடல் வரது பாவமா என்ன? நீ பாவத்தை பண்ணிட்ட, அந்த பாவத்தை மூடி மறைக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிடல் வந்திருக்காதா உண்மை? ஓ ரியலி? அப்ப நீ இங்க ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த ஹாஸ்பிடல்ல தானே இருக்க இப்போ? உனக்கு இங்க என்ன வேலை? நான் சாதாரண வேலையா வரல. நீ எந்த பாவத்தை மூடி மறைக்க பாக்குறியோ அந்த பாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியல? ஏன் தெரியுமா? எனக்கு குப்ப விஷயமும் தேவையில்லாத பேச்சும் எனக்கு என்னைக்குமே புரியாது. அதுவும் உன்னுடைய அந்த கில்லி தண்டா கேம் மாதிரி தான். உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாம் தெரிஞ்சும் நடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நீங்க அப்புறமா கூட பேசிக்கலாம்ல. இல்ல எதுக்கு அப்புறமா பேசணும்? இவன் என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் என் மேல பழி போடுவான், அநியாயத்துன்னு வளருவான், எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? நெவர். இங்க பாரா, நீ ஒத்துக்கோ ஒத்துக்காம போ, அதை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. ஆனா நீ தப்பு பண்ற, அதை எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டாம நான் அடங்க என்னடா பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ சொல்லு. உன்னோட கோபம் மை ஃபுட் கோபத்தில நான் உன்னை எல்லாம் பண்ணிடுவேன். மேல கை வைக்கிற மேல வச்சு என்ன பண்ணுவ? என் கை போட்டு சுட்டுக்காது. என்ன பண்ணுங்க? இருங்க. உங்க ரெண்டு பேருக்கு பைத்தியமே என்ன? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் என்ன கிரவுண்ட்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது ஹாஸ்பிடல், உங்க ரெண்டு பேரோட வீடு ஒண்ணு இல்ல. எக்ஸாக்ட்லி. இது உன்னோட என்னோட வீடும் இல்ல, இதோ இந்த சீட்டரோட ஆபீஸும் இல்ல. அப்புறம் எதுக்காக இவன் இங்க வந்திருக்கா? என்ன இங்க பார்த்த உடனே இவன் அரண்டு போனதை நான் பார்த்தேன். நடுக்கி போய் மிரண்டு நின்னான், முகமே வெடுவெடுத்து போச்சு. சொல்றான், நீ இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லு. இவன் இங்க எதுக்கு வந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் கண்டிப்பா யார் கூட இங்க வந்திருக்கான், யாரையோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். ரைட். ஏன் இந்த ஹாஸ்பிடல் என்ன உங்க குடும்ப சொத்தா, இல்ல உன் பேர்ல எழுதி இருக்கா, இல்லனா உங்க அப்பா மகேஷ் பேர்ல எழுதி வச்சிருக்கா? இந்த மாதிரி கேவலமான ஆளெல்லாம் என் அப்பா பேரை கூட சொல்லக்கூடாது. என் குடும்பத்தை பத்தி பேசுன என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவ சொல்லு. என்ன சொல்றது கேளுங்க. I'm really sorry. Actually, ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஐம் சாரி. ப்ளீஸ், நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு. கரண், நீயே சொல்லு என்ன ஆச்சு? ஐயோ, நாம இங்கே ஷெர்லின் பிரெக்னெண்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அது உண்மையா இருந்தா அந்த ஷெர்லின் குழந்தைக்கு அப்பா யார்? அவ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட வந்திருக்கா? ரிசப்ஷன்ல அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஷெர்லின் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா அந்த குழந்தையோட அப்பனோட தான் வந்திருப்பான். நாம தேடுற ஆள் இவன் தான், ஷெர்லினுக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பன். ஷெர்லின் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் இல்லாம பொய் சொல்லிட்டு இருக்கான். பிருத்வி உண்மையை மறைக்கிறான். தெரியுமா? இத பத்தி நீ யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஆனா நீ எல்லா விஷயத்தையும் அந்த பிரீதா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்ட வெக்கமா இல்ல? உன் ப்ரொஃபஷனலி தான் கத்து கொடுத்தாங்களா? ஒரு பேஷண்ட சீட் பண்ண சொன்னாங்களா? வாயை மூடு, வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க உண்மை என்னன்னு. எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் கேரக்டரே சரியில்லை. இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா
ஒரு அப்பாவியோட வாழ்க்கை கெட்டு போய்டும். அவரோட குடும்பமே தலை குனிஞ்சிரும். ப்ளீஸ் நீ இந்த பேச்சல உன்கிட்டயே வெச்சுக்கோ. ஒரு நிமிஷம். உன்னோட இந்த ஆட்டிட்யூட்லாம் என்கிட்ட வெச்சுக்காத. எனக்கு தெரியும். இது ரிஷபோட குழந்தை இல்ல. இருந்தாலும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறே. அப்படினா உன்னோட என்ன சரியில்லை ஷோலி. இல்ல டாக்டர். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. கடவுள் சத்தியமா சொல்றேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு வழியா காடையும் உள்ள எழுத்திட்டல்ல. எல்லா குற்றவாளிகளும் உங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு காட தான் உள்ள எழுப்பாங்க. காட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு நாள் உன்னோட பாவ மூட்டை நிரம்பிருச்சுனா அப்புறம் கடவுள் உன்னோட பாவத்துக்கு யார் மூலமாவது தண்டனை கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு அது நான் தான். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் பிரீதா கிட்ட சொல்ல போறேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இல்ல டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் வாழ்க்கை நாசமா போயிடும். என் ஃபியூச்சர் வீணா போயிடும். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஆமா உண்மையான விஷயம்தான். உன்னோட ஃபியூச்சர் கண்டிப்பா வீணா போயிடும். நீ ஃபியூச்சர்னு சொல்றது அந்த ஆளை பத்தி தானே? அதான் உன் கூட வந்தானே, இங்க வந்து அவ்வளவு பெரிய கூத்த பண்ணானே அவன் தானே? ஷலின் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நான் டாக்டருங்கறத தாண்டி நானும் ஒரு பொண்ணுதான். பாதிக்கப்பட்டவங்களுக்காக என்னோட ப்ரொஃபஷனோட ரூல்ஸ் என்னால விட்டு கொடுக்க முடியும். ஆனா மனிதாபிமானத்தை இழந்து என்னால நடந்துக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஃப்ராடுத்தனம் பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல மனுஷியா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. என் கண் முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தா அதை நான் தான் சரி பண்ணணும். இந்த நல்ல காரியத்தை நான் செஞ்சே தீருவேன். பிரீதா கிட்ட நான் எல்லா உண்மையையும் ஒழுங்கா சொல்லிட்டேன்னா நல்ல மனுஷனோட வாழ்க்கையை நல்லா காப்பாத்த முடியும். அதுவும் உன்கிட்ட இருந்து காப்பாத்தே தீரணும். என்ன பண்ற ஷாலின், விடு. நான் தான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். நீ யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். என்ன நீ என்ன சொன்ன? நான் கெட்ட பொண்ணா? ஆமா நான் கெட்ட பொண்ணுதா. பாத்தியா, ஒரு சின்ன உதவி கேட்டதுக்கு நீ நீ போட்டு அவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்ட. நான் இப்படி பண்ண, நான் இப்படி பண்ண, டாக்டர் டாக்டர் இருக்கு பிரீதா. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? வாட் ரபேஷ், நான்சென்ஸ். நீ என்ன பத்தி, ஷர்லி என்ன பத்தி எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. ஐ அம் டோட்டலி இன் மை சென்சஸ். அப்ப நீ எப்படி இவ்வளவு தைரியமா என்ன பத்தி, ஷர்லி என்ன பத்தி இவ்வளவு கேவலமா யோசிப்ப, இவ்வளவு கேவலமா பேசுவ? பிரீதா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க மட்டும் இங்க இல்லனா நான் இவன் கூட சண்டை போட மாட்டேன். அதுவும் எதுக்காக தெரியுமா? என்ன, இவன் மென்டல் ஆயிட்டான். இவனுக்கு சண்டை இல்ல, மருந்து தான் தேவை. He is sick. இதை நான் கூட தான் சொல்லுவேன். நீ தான் இங்க ஷெர்லினோட வந்திருக்க, உனக்கும் ஷெர்லினுக்கும் தான் அஃபேர் இருக்கு. சொன்ன இல்ல, உனக்கு வலிக்குது இல்ல? உன் முகத்தை பாரு. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் எனக்கும் கஷ்டமா இருக்கும் பிரீதா. அதுவும் என் மேல பழி போடும் போது. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரீதா, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததே ஷெர்லின் பிரெக்னண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே? அதை கன்ஃபார்ம் பண்ண தானே வந்தீங்க? இல்ல, அது இவன் இதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஷெர்லின் பிரெக்னண்டா இல்லையாங்கிற இந்த டிபேட் சென்ஸ்லெஸ் தான். அன்னைக்கு அந்த சித்தியும் ஷெர்லின் பிரெக்னண்ட்னு சொன்னாங்க. ஆனா என்னாச்சு? ரிசல்ட் தான் நம்மளுக்கு தெரியும்ல. ஷெர்லினுக்கு வெறும் அசிடிட்டி ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல, சித்தியும் கரீனாட்டியும் எவ்வளவு சண்டை போட்டாங்கன்னு தெரியும்ல. இதெல்லாம் வெறும் கட்டு கதை. எதுவா இருந்தாலும் சரி, நான் இங்க ஷெர்லினுக்காக வரல. பிரீதா, நான் இங்க உங்களுக்காக, என் வருங்கால மனைவிக்காக தான் வந்து நிறுத்தா. பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல பிரீதா, ட்ரஸ்ட் மீ, நான் ஒன்னும் பொய் சொல்லல.
actually na neenga karanoda hospital la enter aagradha paatha appadiya appo hospital ku veliya nee enna pannit irundha pudusa adha kada potrukiya illa coffee sandwich kada irukku are you mad nee enna kelvi ketrit irukka ivanoda kelvi ella ennikume mudiyadhu pritha kanda kelvi ketrit irukka naalike enna koopte nee indha oorla enna pannit irukken kepan appra indha ulagathila enna pannit irukken kepan ivulukku moolaiye kedaiyadhu இங்க பாருங்க பிரீதா இங்க பாருங்க பிரீதா நீங்க இவன் கூட ஹாஸ்பிடல்ல என்டர் பண்ணத நான் பார்த்தேன் அதுக்காக தான் நான் உள்ள வந்தேன் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ நான் பயந்துட்டேன் அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் நதிங் எல்ஸ் இவன் போய் சொல்றான் பிரீதா போய் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா நான் இவனை பாக்கும்போது இவன் கேபின்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான் தப்பு நான் கேபின்க்குள்ள எதுக்காக போறேன்னு தெரியுமா ஏன்னா நீங்க கேபின்க்குள்ள போறத நான் பார்த்தேன் நீங்க கேபின்க்குள்ள போனதுனால நானும் கேபின்க்குள்ள வந்தேன் போய் சொல்லிட்டு இருக்கான் இவனை நம்பாத போய் சொல்றான் இல்ல கிடையாது நான் தப்பா புரிஞ்சிட்டேன் வேற ஒண்ணுல மனுஷனா தப்பு நடக்கிறது சகஜம் தானே சரி சரி ஒரு சின்ன கருத்து வேறுபாடுக்காக என் உயிரே வாங்கிடுவீங்களா என்ன பிரீதா இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க டு பீ வெரி ஹானஸ்ட் just because இந்த பையன் உங்க ஃப்ரெண்ட்ங்கிறதுனால நான் இங்க ரொம்ப பொலைட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லனா இவன் இன்னைக்கு என்ன ப்ரோவோக் பண்ணதுக்கு இவன நான் அடிச்சு கொன்னு இருப்பேன் அப்படியா எங்க நடறா உனக்கு தைரியம் இருந்தா எங்க என் மேல இப்ப கை வச்சு காட்றா ஓ மை காட் நீ மேல கைய வச்சு உன் கையவே நான் உடைச்சிடுவேன் சொல்ல கைய உடைப்பியா நான் நினைச்சா இப்ப கூட உன்னை உண்டில்லன் பண்ண முடியடா ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் கேபினட்டுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணு டைம் இல்ல இங்க நின்னு உங்களோட தேவையில்லாத சண்டை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு புரிஞ்சதா கரெக்ட் இந்த சண்டை எங்க முடிச்சு இல்ல இல்ல நீங்க சண்டை போட்டுக்கோங்க நல்லா சண்டை போடுங்க பிகாஸ் ஐ அம் ஃபெட் அப் நானே அங்க போய் என்னன்னு பார்க்கறேன் புள்ள எப்படி என்ன இம்பார்ட்டண்டா இருக்கு ஒருவேளை இவ ஷெலன பாத்துறதா இவ அப்பவே சொல்லிருப்பாளே அப்போ வேற என்னவா இருக்கும் நோ 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 நான் இவளுக்கு இப்பவே தடுத்து ஆகணும்